இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திரியிருதய வணக்க மாதம் 8ஆம் நாள். இயேசுவின் திரியிருதயம் பிறர் அன்புக்கு ஆசிரியர். இயேசு கிறிஸ்து, நாமும் தம்மைப்போல் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தகுணமும் உள்ளவர்களாய் பிறரிடம் மிகுந்த பிறரன்பு மிக்கவர்களாய் வாழ வேண்டுமென்று தமது கட்டளைகளிலும் போதனைகளிலும் எடுத்துரைக்கிறார். இதுவே என்னுடைய கற்பனை என்கிறார். நாம் இயேசுவின் திரியிருதயத்தை அன்பு செய்தால் இயேசுவை மட்டுமல்ல, இன்னும் இயேசு தமது சகோதரர்கள் என்றும் தமது பரமபிதாவின் மகன்கள் என்றும் அழைக்கிற மற்றெல்லா மனிதர்களையும் அன்பு செய்வோம். நாம் இயேசுவின் அன்புக்காக எல்லா மனிதர்களையும் மரியாதையோடும் அன்போடும் நடத்துவோம். தவிர அவர்களுடைய மனதை புண்ணாக்கி அவர்களுடைய பெயரை களங்கப்படுத்தும் எதையும் தவிர்த்து நடக்க கவனமாயிருப்போம். நல்ல கிறிஸ்தவர்கள் தாங்கள் பிறரிடத்திலுள்ள குறைகளை பார்க்கிலும் அவர்களது புண்ணியங்களை பற்றி அதிகமாய் கவனிப்பார்கள். சில சமயங்களில் தாங்கள் பிறரிடம் குற்றம் உண்டென்று அவர்களுக்கு உறுதியாய் தெரிந்தாலும் அதை அவசரமின்றியும் தக்க காரணமின்றியும் வெளியே சொல்லாதிருப்பதோடு கூட அவர்களுடைய நல்ல பெயரையும் தங்களால் இயன்ற மட்டும் காப்பாற்றுவார்கள். அன்னப்பறவை நீரை பிரித்து பாலை மட்டும் குடிப்பது போல் நல்ல கிறிஸ்தவர்கள் தாங்கள் பிறரிடத்தில் எது குற்றம் எது துன்மாதிரிகை என்று பாராமல் அவர்களிடத்திலுள்ள நன்மை மட்டும் கவனித்து வெளியே பேசுவார்கள். அதற்கு மாறாக தீய கிறிஸ்தவர்கள் பிறர் குடும்பங்களில் காணும் புண்ணியங்களை விட்டுவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு அவர்களுடைய குறைகளை மட்டும் பேசுவார்கள். பிறரிடம் தீய காரியங்களை கண்டால் அவர்களை திருத்த வேண்டும், அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கு பதிலாக தீமையாய் அறிவிப்பார்கள். இப்படியாக அவர்களுடைய நல்ல பெயரை கெடுத்து விடுவார்கள். வரலாறு. நாகரிகமற்ற மக்கள் வாழ்ந்து வந்த ஓர் ஊரில் ஒருவன் தன் மனைவியை கொலை செய்து விட்டான். இவர்களுடைய இனத்தலைவன் இதை விசாரித்தான். அதில் அவ்வூரில் உள்ள பெண் அவதூறாய் அநியாயமாய் மேற்கூறிய மனிதனிடம் அவனுடைய மனைவிக்கு விரோதமாய் அவதூறாய் சொல்லி கோபம் மூட்டியதால்தான் கணவன் மனைவியை கொலை செய்திருக்கிறான் என்று அறிந்து கொண்டான். உடனே தன் இன மக்களையெல்லாம் அழைத்து கூட்டம் கூட்டி அந்த மோசமான பெண்ணை அழைப்பித்து அவளை அங்கு நின்ற மரத்தில் பிடித்து கட்டும்படி கட்டளையிட்டான். இனத்தலைவன் தன் கையில் வைத்திருந்த ஈட்டியுடன் அவள் முன் நின்று கொண்டு உன் நாக்கை வெளியே நீட்டு என்றான். நீட்டப்பட்ட நாக்கிலே தன் கையில் வைத்திருந்த ஈட்டியின் முனையால் லேசாக கீறி சென்றான். தற்சமயம் உன் நாவில் படர்ந்திருந்த அந்த விஷத்தை மட்டும் எடுத்து விடுவது போதுமென்று நினைக்கிறேன். மறுசமயமோ தப்பாது விஷத்தை மாத்திரமல்ல உன் நாக்கையே துண்டித்து விடுவேன் என்று கூறினான். இது அங்கிருந்த மக்களின் காதிலேயும் விசேஷமாய் இந்த படுபாதகியின் காதிலேயும் இடியை போல் பாய்ந்தது. அதன்பின் அந்த இனத்தாரும் அந்த பெண்ணும் தங்கள் தங்கள் நாவை வெகு எச்சரிக்கையாய் காவந்து பண்ணினார்கள். பிறர் சிநேகத்துக்கு விரோதமாய் பேசி குடும்பங்களிலும் மடங்களிலும் ஊர்களிலும் பிரிவினை என்கிற விதையை விதைத்த அநேகம் பேர் இறந்த பின் உத்தரிக்கிற இடத்திலே அநேக வருடங்களாய் மிக பயங்கரமான துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். இத்தகைய ஆத்மங்கள் அந்த பயங்கரமான சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்து மற்றவர்களுக்கு தங்களை காண்பித்து தங்களுக்காக அவர்கள் வேண்டிக் கொள்ளும்படி கெஞ்சி மன்றாட இறைவன் சில வேளையில் உத்தரவு கொடுக்கிறதுண்டு. அப்படி ஒரு நாள் புனித மார்கரெட் மரியாவுக்கு ஓர் ஆத்மம் தன்னை காண்பித்து, சகோதரியே, நான் பொறுக்க இயலாத வேதனைப்படுகிறேன். பிறர் அன்புக்கு விரோதமாய்
நான் சொன்ன குற்றச்சாட்டும் துர்க்குணமும் நிறைந்த சில வார்த்தைகளுக்கு தண்டனையாக என் நாவானது நெருப்பால் எரிக்கப்படுகிறது. பிரியமான சகோதரியே, தயவு செய்து நீங்களும் இந்த மடத்தில் உள்ள மற்ற சகோதரிகளும் என் ஆத்ம இளைப்பாற்றிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்களும் சொல்லுகிற வார்த்தைகளை மற்ற சகோதரிகள் நம்பும்படியாக இதோ ஒரு அடையாளம் காட்டுகிறேன் என்று சொல்லி அந்த அறை கதவின் மேல் தன் கைகளை வைத்ததும் ஐந்து விரலும் கதவில் பதிந்து நெருப்பு பற்றி எரிந்து அப்படியே கருத்து போய் அந்த அறை முழுவதும் பொறுக்க முடியாத துர்நாற்றம் வீசியது. அந்த புனிதை விவரத்தை தன் மடத்தில் உள்ள அனைவருக்கும் அறிவிக்க அவர்கள் எல்லோரும் இந்த பயங்கரமான அக்காட்சியை பார்த்து அக்கன்னிகை கண்ட காட்சி மெய்தான் என்று நம்பினார்கள். உத்தரிக்கிய ஸ்தலத்தில் இவ்வளவு அகோர ஆக்கினை உண்டென்று அறிந்திருக்கிற நாம் பிறர் அன்புக்கு விரோதமான வார்த்தைகளையும் செயல்களையும் நம்மை விட்டு விலக்குகிறதுமல்லாமல் இயேசுவின் திரு இருதயத்தில் விளங்கும் பிறர் அன்பு மாதிரியை பின்பற்றி நடக்க மிக உறுதியான தீர்மானம் செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாமலும் அவர்களுடைய பெயரை கெடுக்காமலும் இருந்தால் போதுமென்று இயேசுவின் திரு இருதய பக்தர்கள் திருப்தியடைய கூடாது. நமது திவ்ய இரட்சகர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் அவர் மனிதர் பேரில் வைத்த மட்டில்லாத அன்பின் அத்தாட்சியே தவிர வேறு அல்ல. தம்மால் உண்டாக்கப்பட்ட படைப்புகளாகிய தூய மரியன்னை சூசேப்பருக்கும் கீழ்ப்படிந்து உலகின் கண்களுக்கு மறைந்து வாழ சித்தமானார். சிறு பிள்ளைகளை தம்மிடம் வரவழைத்து தமது பாசம் நிறைந்த ஆசீர்வாதம் தந்தருள்வார். ஜெருசலேம் நகருக்கு சம்பவிக்க போகிற கொடி அழிவை நினைத்து அதன் மேல் கண்ணீர் சிந்தியதோடு நமது துன்ப வேளைகளில் தாமும் நம்மோடு வருத்தப்படுகிறார் என்று காண்பிக்கிறதற்காக லாசர் என்பவரை அடக்கம் பண்ணிய கல்லறை அருகில் மார்த்தாள் மரியாளோடு கண்ணீர் சிந்தி அழுதார். செயல். திவ்ய இயேசு, உன் இருதயத்தில் அடிக்கடி எழுந்தருளி வர ஏதுவாயிருக்கிற உன் நாவால் பிறர் சிநேகத்தை பங்கப்படுத்தக்கூடிய எந்த குற்றத்தையும் வெகு எச்சரிக்கையோடு அகற்றிவிடு. எல்லார் மட்டிலும் பொறுமையாய் நடந்து கொள். எல்லோரோடும் சிநேகமாயிரு. ஒருவரையும் பகைக்காதே. பரிசுத்த பிறர் சிநேக பயிற்சியால் இயேசுவின் திரு இருதயத்துக்கு பிரியப்பட சமயத்தை தேடு. உன் அயலானை பற்றி எப்போதும் நன்மையாய் நினைக்கவும் பேசவும் கற்றுக்கொள். எளியவர்களிடமாய் திவ்ய இயேசு இருக்கிறார் என்று எண்ணி அவர்களுடைய ஆத்ம சரீரத்துக்கு உன்னாலான உதவியை செய். கடைசியாய், உனக்கு மற்றவர்கள் செய்யாதிருக்க விரும்புவதை நீயும் மற்றவர்களுக்கு செய்யாதே. இப்போது அனைவரும் இணைந்து திரு இருதய ஆண்டவரிடம் நம் வேண்டுதல்களோடு ஜெபமாலையை ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து இன மக்களுக்கும் நீர் அரசராக இருப்பீராக. உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல, ஊதாரியைப் போல் உம்மை விட்டு விலகி போயிருப்பவர்களுக்கும் நீர் உத்தம அரசராய் இருப்பீராக. அமைதியின் அரசராகிய தூய மரியாவின் மாசற்ற இருதயத்தின் வழியாக எங்கள் நாட்டில் உமது அரசை நிறுவீராக. எங்கள் குடும்பங்களினுள் நுழைந்து அவற்றை உமக்கே சொந்தமாக்கியருளும். இவ்விதம் உலகின் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை வரை நம் அரசராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றைக்கும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்று ஒரே குரலொளியாய் இருப்பதாக. ஆமேன். இயேசுவின் திரு இருதய அன்பே, உமது அன்பு இதயத்தில் பற்றி எரிய செய்தருளும். இயேசுவின் திரு இருதய திடமே, என்னை திடப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய இரக்கமே, எனக்கு மன்னிப்பளித்தருளும். இயேசுவின் திரு இருதய பொறுமையை என் குறைகளை பொறுத்தருளும்.
இயேசுவின் திரு இருதய அரசே, என்னை உம் வசப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய சித்தமே, என்னை ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இருதய பற்றுதலே, என் இருதயத்தை தகனபலியாக்கியருளும். அமல உற்பவியான தூய கன்னி மரியாவே, இயேசுவின் திரு இருதயத்திடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு இருதய ஜபமாலை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன். தொடக்க ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பாயவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். பிற மதத்தினரால் பிரிவினை சகோதரர்கள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணையாயிரும். மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணையாயிரும். நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே,
என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே 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 என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தைப் போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தைப் போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இறுதி ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் உதித்த தூய மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அனுதின செயல்கள், இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாற்றிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எளியன் என்னையே உமக்கு கையளித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனெனில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் இந்த திரு இருதயத்தை அன்பு செய்து புகழ்ந்து வணங்கும்படியாக என்னை, என் உயிரை, என் செயல்களை, எனக்கு நேரிடும் இன்பத் துன்பங்களை எல்லாம் இந்த திரு இருதயத்திற்கு பால காணிக்கையாக்குகிறேன். திவ்ய திரு இருதயத்துக்கே நான் முழுவதும் சொந்தமாயிருப்பேன். அதற்கு வருத்தம் தரக்கூடிய அனைத்தையும் முழு மனதோடு வெறுத்து தள்ளுவேன். திரு இருதயத்தின் மீது எனக்குள்ள அன்பை காட்ட என்னால் முடிந்தவற்றை எல்லாம் செய்வேன். இதுவே என் உறுதிமாறாத தீர்மானம். இயேசுவின் திரு இருதயமே, என் அன்புக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவல் நீரே. என் மீட்பின் தளராத நம்பிக்கை நீரே. என் பலவீனத்தை போக்கும் மருந்து நீரே. என் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே. என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு நிலையான அடைக்கலம் நீரே. ஓ தயார் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உம் விண்ணக தந்தையின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோபம் என் மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இருதயமே,
என் பலவீனத்தை எண்ணி அஞ்சும் அதே வேளையில் உம் இரக்கத்தையும் எண்ணி என் நம்பிக்கை முழுவதையும் உம் பேரில் வைக்கிறேன். எனவே உமக்கு விருப்பம் இல்லாத எதுவும் என்னிடம் இருந்தால் இதை உமது அன்பு தீயில் சுட்டெரித்தருளும். நான் உம்மை ஒருபோதும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்க உம் தூய அன்பை என் இருதயத்தில் புதுப்பித்தருளும். உம் அடிமையாக வாழ்வதும் இறப்பதுமே என் ஒரே பேராக நான் எண்ணியிருப்பதால் என் பேரை உம் திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீ செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்திலிருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோளும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவர் தாமே விழித்து காப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடும். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு ஸ்நேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, எனது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுநாதருடைய திரு இருதயத்தின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்தவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த கன்னித்தாயின் உதரத்திலே இஸ்பிரித்து சாந்தினால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வீஸ்வரனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் வாசஸ்தலமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி.
சர்வீஸ்வருடைய வீடும் மோட்சத்தின் வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஸ்நேக அக்னி சுவாலி தெரியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் சம்பூரணமாய் நிறைய பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எவ்வித ஸ்துதி புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மத்திய ஸ்தானமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த பூரண பொக்கிஷமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தெய்வத்துவ சம்பூரணம் தங்கி வாசம் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நிறைந்திருக்கும் நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி பிரார்த்திக்கும் சகலருக்கும் சம்பூரணம் கொடுக்கும் தாராளமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியத்துக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நொந்து வருந்தின இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதலின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் ஜீவனும் உத்தானமும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமை பந்தனும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. பாவங்களின் பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுடைய இரட்சணியமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடம் மறிக்கிறவர்களின் நம்பிக்கையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்தை போலாகும்படி கிருபை செய்தருளும். ஜெபிப்போமாக. சர்வ வல்லவரான நித்திய சர்வீஸ்வரா, உமக்கு மிகவும் பிரிய குமாரனுடைய இருதயத்தையும் அவர் பாதங்களின் பேரால் உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் ஸ்துதி புகழ்ச்சியையும் கிருபையால் பார்த்தருளும் சுவாமி. உமது இரக்கத்தை மன்றாடி கேட்பவர்களுக்கு தேவரே இறங்கி மன்னிப்பு கொடுத்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தேவரோடும் இஸ்பிரித்து சார்ந்தோடும் சிவஜீவியராய் சதா காலமும் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் உமது திவ்ய குமாரன் இயேசு கிறிஸ்துநாதர் பேரால் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நவநாள் ஜபம்.
கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவிழா பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே தேவரையுடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திரு நாவினால் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் இதோ அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால் சகல நன்மைகளுக்கும் பேர் பலன்களுக்கும் வற்றாத உருணியாகிய தேவனுடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயால சம்பன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்திலன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். சர்வீஸ்வரன் தானே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் இயேசு இயேசுவின் திரு இருதயமே தேவனுடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத்துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோள் நீரே. தேவனிற்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்து அருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவனே சித்தம் வைத்தாலே போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே தேவனுடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபாத்திரவாள்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவனே இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரே தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் என்னை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே என் விண்ணப்பத்தில் மட்டும் தேவரே என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரே வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுயத முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.